ஒருமுறைய அழுத்தங்கள் ஆயினி.com உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள். ஆயினி.com. அம் தமிழ் உறவுகளே, உங்களுடைய பணிக்கு மீண்டும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அம் தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் தருவது உற்சாகம் என்பதை தயவு செய்து மனதில் கொள்ளுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் 2024 ரசம்பிளமோ நேஷனல் நுவோ ஃப்ரோம் பாப்புலர் எம்பினவெற்றிக்கு எதிராக மூன்றாவது வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எமானுவேல் மேக்ரோ மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் பிரெஞ்சு மக்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். June 30, July 7 நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தீவிர வலது இடது என்பதை விட குடியரசுத் தலைவரின் பெரும்பான்மையை தேர்ந்தெடுக்க மக்களை ஊக்குவித்துள்ளார். எமானுவேல் மேக்ரோ பிரெஞ்சுக்காரர்களுக்கு எழுதிய கடிதம் June 23 ஞாயிற்றுக்கிழமை பிரான்ஸ் ப்ளூ இணையதளத்திலும் பிராந்திய தினசரி பத்திரிகைகளிலும் வெளியிடப்பட்டுள்ளது. June 30, July 7 நடைபெறும் சட்டமன்ற தேர்தல்களின் பொழுது குடியரசுக்கான மத்திய தொகுதியை ஒன்றாக சுற்றி வெளிச்செல்லும் பெரும்பான்மையினரால் மூன்றாவது வழியை தேர்ந்தெடுக்குமாறு மேக்ரோ பிரெஞ்சுக்காரர்களுக்கு அழைப்பு விடுத்து எழுதியுள்ளார். குடியரசுத் தலைவரின் கூற்றுப்படி இந்த மூன்றாவது வழி நாட்டுக்கு சிறந்தது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எமானுவேல் மேக்ரோ பிரெஞ்சுக்காரர்களை பாதுகாத்து எதிர்காலத்திற்கு தயாராகிறார் என்பதற்காக மட்டுமல்ல, இரண்டாவது சுற்றில் தீவிர வலதுசாரிகளையும் தீவிர இடதுசாரிகளையும் நிச்சயமாக தடுக்கக்கூடியவர் என மட்டுமே குடியரசுத் தலைவர் வலியுறுத்துகிறார். எமானுவேல் மேக்ரோனின் கூற்றுப்படி அன்சாம்பிள் பூலா ரிபப்ளிக் வேட்பாளர்கள் முதலில் ஒரு பதிவை கொண்டுள்ளனர். இது சந்தேகத்திற்கு இடமின்றி சரியானது அல்ல. ஆனால் உச்சநிலை நிலவினால் அது கேள்விக்கு உள்ளாக்கப்படும். 7 ஆண்டுகளாக நிறைய செய்யப்பட்டுள்ளது மற்றும் இவை அனைத்தும் வேலையை தொடர தகுதியானவை என்பதுடன் எமானுவேல் மேக்ரோ தனது பதிவை பாதுகாத்து தேசிய சட்டமன்றத்தை கலைத்ததற்கான தனது முடிவை நியாயப்படுத்தியுள்ளார். தான் இந்த முடிவை பொறுப்புடன் மிகுந்த தீவிரத்துடன் பல வாரங்கள் பிரதிபலித்த பின்னர் எடுத்ததாக பதிவிட்டுள்ளார். பெரும்பான்மையினரின் தலைவர்களும் பிரதமரும் ஒற்றுமையாக ஒவ்வொரு தொகுதியிலும் தங்கள் வேட்பாளர்களின் சேவையில் நாட்டிற்கான செயல் திட்ட சேவையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் எங்களுடையது, நீங்கள்தான் வெற்றி பெறுவீர்கள். எனவே பயப்படாதீர்கள், விட்டுக் கொடுக்காதீர்கள், வாக்களியுங்கள். நமது தேசத்திற்கு மரியாதை, லட்சியம் மற்றும் நீதியை தேர்ந்தெடுங்கள். அதற்கு நாங்கள் தகுதியானவர்கள். பிரான்ஸ் அதற்கு தகுதியானது. இவ்வாறு எமானுவேல் மேக்ரோ பிரெஞ்சு மக்களுக்கான கடிதத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாரிஸ் மேயர் ஆன் இடல்கோ ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்களுக்கு செயின் நதி போதுமான அளவு சுத்தமாக இருப்பதை நிரூபிப்பதற்காக செயின் நதியில் நீந்துவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. திகதியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த விடயம் இப்பொழுது பிற்போடப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் செயின் நதியில் மலம் கழிக்கப் போவதாக பாரிஸ் மக்கள் ஞாயிற்றுக்கிழமை எச்சரிக்கை விடுத்திருந்தனர். நதியை சுத்தம் செய்யும் செலவுத் தொகை குறித்து மக்கள் கோபமடைந்துள்ளனர். June 23 ஞாயிற்றுக்கிழமை பாரிஸ் மேயர் ஆன் இடல்கோ ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்களுக்கு நதி நீர் சுத்தமாக இருப்பதை நிரூபிப்பதற்காக செயினில் நீந்துவார் என்று கருதப்பட்டது. ஆனால் ஜூலையில் பிரெஞ்சு தேர்தல்கள் முடியும் வரை அவர் நீந்துவதை ஒத்திவைத்துள்ளார். குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனும் விளையாட்டு போட்டிகளுக்கு முன்னர் செயின் நதியில் நீந்துவதாக உறுதியளித்துள்ளார். ஆனால் எப்பொழுது என்று அவர் தெரிவிக்கவில்லை. செயின் நதியை சுத்தப்படுத்த 1.4 பில்லியன் யூரோ இதற்கும் அதிகமாக செலவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நதிநீர் இன்னும் அழுக்காகவே உள்ளது, நீந்துவதற்கு உகந்ததாக இல்லை என வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட ஓர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் மாதிரிகள் ஈகொலி உட்பட 2 வகையான மெல பாக்டீரியாக்களின் உயர்
விகிதங்களையும் காட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷ் சப்பெல் ஈசன் ஜுவல்லரி. சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டாக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி. இலக்கமிட்டு ரூகாய் பரிஸ் 10 லாஷ் சப்பெல். பரிச புறநகரங்களில் அலிமெண்டசியோன் நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே, உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உங்கள் கொள்முதல் மிக மலிவானது. அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக்கூர்னோ. உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லாட்சப்பலில் கிங்ஸ் டிராவல்ஸ். சட்டமன்ற தேர்தல்கள் 2024 நுவோ ஃப்ரோம் போப்பிலருக்கு சேவை செய்ய விரும்பினால் யோலுக் மெலோஷோ ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று புரோன்சுவா ஒலோந்த் தெரிவித்துள்ளார். நுவோ ஃப்ரோம் பொப்புலர் வேட்பாளர் புரான்சுவா ஒலோந்து அவர்களுக்கும் லா ஃப்ரான்ஸ் அண்ட் சுமிஸ் தலைவர் யோன்லுக் மெலோஷோ அவர்களுக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. தியூலில் சட்டமன்ற தேர்தலில் நுவோ ஃப்ரோம் பொப்புலர் வேட்பாளராக புரான்சுவா ஒலோந்த் போட்டியிடுகிறார். லா ஃப்ரான்ஸ் அண்ட் சுமிஸ் தலைவர் யோன்லுக் மெலோஷோனின் கருத்துக்களுக்கு புரான்சுவா ஒலோந்த் பதிலளித்தார். அவர் மெத்தியோனுக்கான தனது லட்சியங்களை மறைக்கவில்லை. சனிக்கிழமை அன்று யோன்லுக் மெலோஷோ பிரதமர் பதவிக்கு தம்மை ஒரு வேட்பாளர் என்று வெளிப்படையாக அறிவித்த பின்னர் குடியரசின் முன்னாள் தலைவர் புரான்சுவா ஒலோந்த் லா ஃப்ரான்ஸ் அண்ட் சுமிஸின் நிறுவனர் உரையை கடுமையாக விமர்சித்தார். அவர் புதிய நுவோ ஃப்ரான்ஸ் பொப்புலர் சேவையை செய்ய வேண்டி இருப்பின் அதற்கு அவர் விரும்பினால் ஒதுங்கி இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று தெரிவித்துள்ளார். பாரிஸ் நகரத்தில் தீவிர வலதுசாரிகளுக்கு எதிராக பெண்கள் அமைப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஞாயிற்றுக்கிழமை நடத்தியுள்ளனர். பெண்களின் உரிமைகளுக்கும் சமத்துவத்துக்குமான போராடி வருகின்ற பெண்கள் அமைப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை பாரிஸில் நடத்தியுள்ளனர். பொதுத் தேர்தலில் தீவிர வலதுசாரிகள் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கும் நிலையில் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சிக்கு எதிராகவே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. ரசம்பிளுமோ நேஷனல் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத கட்சி. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்பதை முன்வைத்தே ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. கேஷ் அண்ட் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய 3 கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது. பிரான்சில் அப்பா சிவனே, இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல, பாரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய, பார்த்து மகிழ வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே. காட்சியகமாக, களஞ்சியமாக, தோட்டமாக மாத்திரமல்ல, உங்கள் வீட்டு தேவை பொருட்கள், உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே. 58 கேதுலா மரின், 93450 லீல் செந்தோனி, பிரான்ஸ். உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷப்பெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லா ஷப்பெல். சைவ உணவு பிரியர்களே, பாரிஸ் கார்துனோர் லாட்சபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா.
தமிழகத்தில் மணக்கும் அறுசுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்டனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள். அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம். சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல், அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள். பாரிஸ் 10 லாட்சபல் கார்டனோர் ரூய்து போபோக்ஸ் சென்டனி 168 இலக்கத்தில் சென்னை தோசா அறுசுவையின் மறுபெயர். பிரான்சில் தேர்தல் தொடர்பாக வெளிவந்துள்ள புதிய கருத்து கணிப்புகள் பிரெஞ்சு தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளமோ நேஷனல் மெக்ரோனின் கட்சியை விட முன்னிலையில் இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறது. தீவிர வலதுசாரி கட்சி 36% வாக்காளர்களின் ஆதரவுடன் முன்னணியில் உள்ளது. பொருளாதாரத்தை கையாள்வதில் நம்பிக்கை பற்றிய கருத்து கணிப்பில் மரின் லுப்பென்னின் கட்சி முன்னிலையில் உள்ளது. பிரான்சின் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியானது நாட்டின் திடீர் பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் கருத்து கணிப்புகளில் அதன் முன்னணியை உறுதிப்படுத்தியிருந்தது. பெரும்பாலும் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனின் மையவாத முகாம் பின்னடைவை சந்தித்துள்ளது. லா ட்ரிபியூன் டிமோஷில் ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட எலாப்பின் கருத்து கணிப்பில் மரின் லுப்பென்னின் தீவிர வலதுசாரி கட்சியின் மக்கள் ஆதரவு 36% மதிப்பிடப்பட்டுள்ளது. நிவோ ஃப்ரோ பொப்புல கூட்டணிக்கு 27% என கணிப்பிடப்பட்டுள்ளது. மெக்ரோனின் மையவாத கட்சிக்கு 20% மட்டுமே உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட இப்சோஸின் மற்றொரு கருத்து கணிப்பில் மெக்ரோனின் செல்வாக்கு 4% குறைந்து 28% தற்பொழுது உள்ளது. அரசாங்க அனுபவம் மற்றும் துல்லியமான நிதி திட்டம் இல்லாவிட்டாலும் பொருளாதாரத்தை எவ்வாறு கையாளும் என்பதில் வாக்காளர்கள் மற்றைய குழுக்களுடன் ஒப்பிடும் பொழுது தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளமோ நேஷனல் மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளனர் என ஃபைனான்சியல் டைம்ஸின் ஞாயிற்றுக்கிழமை வெளியான 2வது இப்சோஸ் கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. முதல்கட்ட வாக்குப்பதிவு ஜூன் 30ஆம் தேதியும் 2வது சுற்று வாக்குப்பதிவு ஜூலை 7ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளமோ நேஷனல் அதனுடன் இணைந்த வேட்பாளர்கள் அடுத்த பாராளுமன்றத்தில் 250 முதல் 280 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கலாம். அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 289 காட்டிலும் குறைவானவர்களையே கொண்டிருப்பர் என எலாப் தனது கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கிறது. சனிக்கிழமையன்று வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகள் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளமோ நேஷனல் முன்னணியை உருவாக்குவதை காட்டியுள்ளது. இன்னொரு கருத்து கணிப்பு குறைந்தபட்சம் முழுமையான பெரும்பான்மைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. பரிசுக்கு அண்மையில் உள்ள கூப்வா பகுதியில் அமைந்த பூங்கா ஒன்றில் 12 சிறுமி ஒருவர் 12 முதல் 13 மூவரால் கடுமையாக தாக்கப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டார். இந்த சம்பவம் போலீசாரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து சிறுமியை துன்புறுத்தி பாலியல் வதை புரிந்த 3 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். பாலியல் வன்கொடுமை வழக்காக கருதி நடத்தப்பட்ட விசாரணையில் குற்றம் சுமத்தப்பட்ட 3 சிறுவர்களும் பாதிக்கப்பட்ட சிறுமியும் வழங்கிய வாக்குமூலம் என்பது பெரும் அதிர்வலைகளை எழுப்பியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஆதரவாக நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நீதி கோரி நடத்தப்பட்டு வருகின்றன. குறித்த சிறுமி ஜூத பெண் எனவேதான் தாங்கள் அவரை தாக்கியதாகவும் பாலியல் வன்கொடுமை புரிந்ததாகவும் குற்றம் சுமத்தப்பட்ட 3 சிறுவர்களும் தெரிவித்துள்ளனர். தன்னை தாக்கும் போது யூத எதிர்ப்பு வார்த்தைகளை சொல்லியே தாக்கினார்கள் என பாதிக்கப்பட்ட சிறுமியும் வாக்குமூலம் அளித்துள்ளார். கூப்வா நகரசபை முன்றலில் நடந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் பல இன மக்கள் கலந்து கொண்டனர். கடந்த அக்டோபர் ஹமாஸ் தீவிரவாதிகள் யூதர்கள் மீது தொடங்கிய போர் என்று நாடு கடந்து பிரான்ஸ் வரை வந்துள்ளது. உலகில் யூதர்களுக்கு எங்கும் பாதுகாப்பு இல்லை என பிரான்ஸ் வாழ் யூதர்களின் கூட்டமைப்பின் பிரதிநிதி ஜொனத்தான் அர்ஃபி தெரிவித்துள்ளார். பாலியல் வன்கொடுமை புரிந்த மூவரில் 13 இருவரும் விசாரணையின் பின்னர் சிறுவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 3வது 12 சிறுவன் நன்னடத்தை சிறையில் வைக்கப்பட்டுள்ளார்.
பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10 லா ஷபெல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரம். மோகன் ஜுவல்லரி மார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம், அல்லது 3 முறையாக, அல்லது 4 முறையாக, அல்லது 10 முறையாக, அல்லது 12 முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மோகன் ஜுவல்லரி மால், 201 ஹாரிஸ் 10, மோகன் ஜுவல்லரி மால். உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள், திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன். ரொட்டி, பரோட்டா, இடியப்பம், இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள், லட்டு, அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன. ஃப்ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையில் குளிர்சாதன பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர். தரம், மலிவு இரண்டும் ஓரிடத்தில். ஓஷன் இந்தியன், 195 ரோது போபோக் சென்டோனி, பாரிஸ் 10.